சமீபத்தில் பத்திரிகையாளர் பிஸ்மி, இயக்குனர் சீனு ராமசாமி இடம் பொருள் ஏவல் படப்பிடிப்பில் நடிகை மனிஷா யாதவுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாகவும், அவரை தரக்குறைவாக நடத்தியதாகவும், அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு இயக்குனர் சீனு ராமசாமி தனது எக்ஸ் பக்கத்தில், இவங்க என்னால் தான் சினிமாவை விட்டே போயிட்டாங்கன்னு அண்ணன் ஒருத்தர் சொல்லுகிறார். ஒரு குப்பை கதை ஆடியோ விழாவில் எனக்கு நன்றி சொல்றாங்க. 10 வருஷம் நடிச்சுட்டு போயிருக்காங்க, திரும்ப வந்து என் படத்துல கூட நடிப்பாங்க. இடம் பொருள் ஏவல் திரைப்படம் விரைவில் வரும் என கூறினார். இதற்கு மனிஷா யாதவ் அப்போதே தனது சமூக வலைதள பக்கத்தில், 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேனோ அதில் உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டவரிடம் நான் ஏன் மீண்டும் பணியாற்றப் போகிறேன்? உண்மை ஏதுவோ அதை சரியாக பேசுங்கள் என்றார். இதற்கு மனிஷா, படப்பிடிப்பு தளத்தில் ஒத்துழைப்பு தரவில்லை என சீனு ராமசாமி மீண்டும் ட்வீட் போட, இது குறித்து மனிஷா கூறியுள்ளதாவது, கடந்த வாரம் சீனு ராமசாமி அலுவலகத்தில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு ஒரு புதிய படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருப்பதாக சொல்லப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக இருவரும் தொடர்பில் இல்லாத போது ஏன் அவர் எனக்கு போன் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இடம் பொருள் ஏவல் படப்பிடிப்பின் போது அவர் என்னை நடத்திய விதத்தின் அடிப்படையிலும், அவர் என்னை அப்படத்தில் இருந்து நீக்கியதாலும் இனி அவருடைய படத்தில் நடிக்க விரும்பவில்லை. இது எல்லாவற்றுக்கும் காரணம் நான் அவரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை என்பதும், அவர் செய்த எல்லாவற்றுக்கும் ஒத்துழைக்கவில்லை என்பதும் தான். அப்படத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு உடனடியாக எனக்கு பதில் வேறொரு நடிகை அதில் நடிக்க வைக்கப்பட்டார். அனைத்தும் திடீரென நடந்தது. நான் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவர் இல்லை என்று ஒரு இயக்குனர் நினைத்து என்னை நீக்கினால் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருவர் எனக்கு எல்லா விதமான குப்பைகளை மெசேஜ் செய்வதை நான் அனுமதிக்கவில்லை. அது என்னை அப்செட் செய்ததால் அது குறித்து நான் யாரிடமும் பேசக்கூட விரும்பவில்லை. எனக்கு நடிப்பு வரவில்லை என்று அவர் துறையில் இருக்கும் அனைவரிடமும் கூறிவிட்டார் என்று நினைக்கிறேன். திறமையானவர்களாக இருந்தும் தார்மீக உணர்வு இல்லாதவர்களை நான் மனிதர்களாகவே மதிப்பதில்லை. எந்த ஒரு பெண்ணும் இது போன்ற சூழலை மீண்டும் எதிர்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறேன் என்று மனிஷா யாதவ் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.